முதலமைச்சரின் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை குறித்தான அறிவிப்பு, தேர்தல் நடத்தை விதிமீறல் என்று அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமாரை சந்தித்து புகார் அளித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ் சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாள் இன்று. தமிழக முதலமைச்சர் மொத்தம் 5 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பிரச்சாரத்தின் போது எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க கூடாது என்பது தேர்தல் தேதி அறிவிக்கப்படனுடைய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும். இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசுகிற போது முதலமைச்சர் வரக்கூடிய நடப்பாண்டில் தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில அவர்களது தேர்தல் அறிக்கை வாக்குறுதியில் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் முக்கிய வாக்குறுதியான மகளிருக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்ற திட்டத்திற்கான தேதி அறிவிக்கப்படும் என்று இன்றிலிருந்து அந்த திட்டம் கொடுக்கப் போகிறார்கள் என்பதான தேதி அறிவிக்கப்படும் என்பதை வாக்குறுதியாகவும் இந்த பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு இருக்கும் போது முதலமைச்சர் இதனை பயன்படுத்தி இது மாதிரியான திட்டத்தையை அறிவிக்கப் போகிறோம் என்ற தேதியை குறிப்பிட்டிருக்கிறார். இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என அதிமுக சார்பில் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகாராக அளித்திருக்கிறார். மாவட்டத்தின் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகாரை மனுவாக அளித்திருக்கின்றனர். தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்துவதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி கூறியிருப்பதாக இன்பதுரை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில தேதி குறிப்பிட்டால் மட்டுமே இது விதிமீறல் என திமுக தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் விதிமுறைகளை மீறி இருப்பதாகவும், அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி இருப்பதாக அதிமுக தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இந்த புகாரை பதிவு செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.